இங்கே கொண்டாடி பார்ப்போமே அப்படின்னு கொண்டாட முடியாது ஒரு விஷயம் மிஸ் ஆகுது என்னன்னா வந்து வெளியே போய் எங்களால் பொங்கல் வைக்க முடியாது காரணம் வந்து இங்க குளிர் அது மட்டும் இல்லன்னு வச்சிக்கங்களேன் எப்படி ஒரு கிராமத்துல கொண்டாடுறாங்களோ அதையே வந்து இங்க ரெப்ளிகேட் பண்ணிக்க முடியும் ஆனால் மத்த எல்லா விஷயங்களையும் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த பொங்கல்ல வந்து சுவாரஸ்யமா என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணோம் அதுதான் வந்து உங்களோட இன்னைக்கு வந்து ஷேர் பண்ண போகிறோம் இந்த பொங்கல் ஃபர்ஸ்ட் டைம் எப்படி செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சோம் இந்த பொங்கலை பற்றி பார்க்கும்போது நம்ம வந்து சங்க இலக்கியங்கள்லேயே இது இதோட குறியீடுகள்லாம் இருக்கு ஆக்சுவலா வந்து பாவை நோம்பு அப்படிங்கிறாங்க அதான் வந்து தை மாசத்துக்கு முன்னாடி மார்கழி மாசமே முப்பது நாட்கள் வந்து பெண்கள் வந்து நோம்பிருந்து தை தைத்தாயை வந்து வரவேற்பாங்க தை மாசனாலே அறுவடை மாசம் அதெல்லாம் நல்லா போகணும் எந்த வித இயற்கை சீரழியும் வந்துடக்கூடாது அப்படின்னு நோம்பு இருப்பாங்க அப்படிங்கிறாங்க அந்த மாதிரி வந்து தை பொங்கல் கொண்டாடின விஷயங்கள் எல்லாமே வந்து சங்க இலக்கியங்கள்ல காணப்படுது ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ஒரு தை திருவிழா அதாவது தை பொங்கலுங்கிறது வந்து நம்ம ரொம்ப காலமாவே சங்க இலக்கியம்ங்கிறது அதை அறுதிட்டே கூற முடியாது நம்மள இப்போ கீழேடில் பார்க்கும்போதே நம்மளோட வரலாறு வந்து நாலாயிரம் ஆண்டுகளுக்கு பின்னாடி போகுது சங்கலிக்கம்னால் அதுக்கு பின்னாடி போகும் ஸோ அதனால வந்து இது ரொம்ப நாளாவே இந்த ஒரு தை பொங்கல நம்ம கொண்டாடி வரும் பிரியம எனக்கும் பொங்கல் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா நிறைய நாள் சின்ன கொடுப்பாங்க இருக்கும் போது வந்து ஒருவேளை வந்து போகி வந்து சண்டே மண்டேல ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க நாலு நாலு காணும் பொங்கல் வரைக்கும் கரெக்டாக வந்து வியாழக்கிழமை வரைக்கும் போயிடுவோம் அப்புறம் வெள்ளிக்கிழமையும் அவங்களே போனா போதும்னு பரிதாபட்டு லீவ் விட்டுருவாங்க அப்படி பார்த்தேன்னு வச்சுக்கோங்க மொத்தம் ஒன்பது நாள் நாலு சனி நேரம் சேர்த்து ஒம்போது நாள் லீவ் கிடைக்கும் அப்பதான் நம்ம வந்து அரையாண்டு லீவ்லாம் முடிஞ்சு ஒரு ஜனவரி மூணாம் தேதி ஸ்கூல் திறந்துருப்பாங்க ஸ்கூல் திறந்த உடனே ஒரு வாரத்தில் ஒரு ஒன்பது நாள் லீவ் கிடைக்கும் அதே பொங்கல் வந்து லீவ் நினைச்சா கொஞ்சம் மனசு வேதனையாக தான் இருக்கும் ஸோ சின்ன வயசுலேயே இந்த மாதிரி போச்சு ஆனால் அதுக்கப்புறம் எனக்கு வினவு தெரிஞ்ச நாள்லேருந்து வந்து பொங்கல் வந்து எங்கள் கிராமத்தில் வந்து பயங்கரமாக நாங்கள் கொண்டாடுவோம் ஸோ இந்த வாட்டி வந்து பிரேம் வந்து எங்கள் வீட்டில் வந்து சார்ட்லாம் வந்து வாங்கிட்டு வந்து அதில் ஸ்ப்ரே பெயிண்ட்லாம் அடித்து பயங்கரமாக பொங்கல் பானை கரும்புலாம் செஞ்சு ஓட்டியிருந்தாரு ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்கவே ஆமாம் ஏன்னா வந்து நம்ம கிராமத்தில் கொண்டாடுற அந்த பொங்கல் அப்படியே கொண்டாட முடியும் ஏன்னா கிராமத்துலலாம் பார்த்துன்னு வச்சுக்கோங்க ஸோ அது கரெக்டாக அறுவடை எப்போ வரும் இல்லையா ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வேளை அறுவடை பண்ணியிருந்தாங்கன்னா அந்த புதுநெல்லில் தான் பொங்கலே வைப்பாங்க எங்களை பானையில் வச்சு அந்த நெல்ல பொங்கல் வைப்பாங்க சப்போஸ் அறுவடை பண்ணலன்னா எங்கள் தாத்தா என்ன பண்ணுவாங்கன்னா டக்கு டக்குன்னு வயலுக்கு போயிட்டு அந்த அரப்பு அறுத்துட்டு வந்து சும்மா ஒரு கட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து அதை போட்டு அடித்து அதில் நெல் எடுத்து அதை கைக்குத்தல் அரிசி பண்ணி அதிலலாம் பொங்கல் கொண்டாடி ஸோ இந்த மாதிரி தான் பொங்கல் அப்படின்னு அந்த கிராமத்துல அந்த மண் வாசனை போகாமல் அது கொண்டாடுவோம் அது வந்து இங்கெல்லாம் அப்படிலாம் பண்ண முடியாது ஸோ வந்து கொஞ்சம் டெக்கரேஷன்லாம் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு சார்ட்லாம் வாங்கிட்டு வந்து அதெல்லாம் கொஞ்சம் டெக்ரேஷன் பண்ணோம் இதான் முதல் தடவை வந்து அந்த மாதிரி ஒரு டெக்கரேஷன் ட்ரை பண்ணோம் லக்கிலி வந்து அது கொஞ்சம் நல்லா வந்துருச்சு ஸோ சாப்பாடுன்னு பார்க்கும்போது நான் ஆர்ட்டி வந்து எப்பயுமே சொல்கிறது கொஞ்சம் ஸ்டெயின் பண்ணிக்காதுன்னு சாதாரண ஆளுன்னு சொல்லுவேன் அது இப்போ வந்து பிரகண்டாக இருக்காது நான் திரும்ப திரும்ப சொன்னேன் நிறையா சமைக்காத சமைக்காத சமைக்காதுன்னு நான் திரும்ப திரும்ப சொல்லும்போது தான் நிறையா சமைச்சிக்கிட்டே இருந்தேன் ஆக்சுவலாக வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்து வட பாயசத்தத்தோடு நான் அப்போயே சொன்னேன் சாம்பாரோட நிறுத்திக்கமா அப்படின்னு நான் எந்திரிக்கும் போது பார்த்திங்கன்னா அது வந்து கூட்டு பொருள்கள் வரைக்கும் போயிடுச்சு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா வடமாவெல்லாம் அரைச்சி வச்சுட்டா ஸோ அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியல ஆனால் இந்த தடவை ஒரு எக்ஸ்ட்ரா பண்ணோம்

பாயசலாம் பண்ண மாட்டாங்க ஒரு வெண்பொங்கல் ஒரு சக்கரை பொங்கல் இந்த எல்லா காய்கறியும் போட்டு ஒரு கூட்டு ஆனா எங்க வீட்டுல வந்து அப்படி பண்ண மாட்டாங்க பிரேம் ஊர்ல கிராமத்துல எங்க ஊர்ல வந்து சக்கரை பொங்கல் வச்சிட்டு சாம்பார் ஆனா கிராமத்தில் பயங்கரமா இருக்கும் நீ வந்து எங்க வீட்டு கொள்ளையில கொள்ளையில தான் கிராமத்துல பொங்கல் வைப்பாங்க பொங்கல் வைக்கும் போது எங்க வீட்டு வரிசையா வந்து எல்லாரும் வீட்டு கொள்ளையில வைக்கும் போது சத்தம் மீன்ஸ் அந்த ஒரு நாலு வீட்டுக்கு தாண்டி பொங்கல் வர்ற சத்தம் இங்க கேட்கும் நம்ம வீட்டு பொங்கல் வள்ளியே அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் வீட்டுல வந்து கிடக்கிற வரகு சொல்லி எல்லாத்தையும் பொறுக்கிட்டு வந்து போட்டு கொளுத்தி கொளுத்தி பொங்கல்லாம் வர வச்சிருக்கோம் சோ அந்த கிராமத்துல அந்த ஒரு விஷயம் இருக்கு பாத்தியா அது வந்து வடா பாயசத்துல வராது இந்த மாதிரிதான் வெண்பொங்கல் சக்கரை பொங்கல் ஒரு காய்கறி கூட்டு வச்சுட்டு அப்புறம் வந்து ஒரு அஞ்சு இலை போட்டு வந்து வைப்போம் அந்த விஷயமும் புதுசா தானே நம்ம இதுல பண்ண முடியும் அஞ்சு இலை போட்டு வைக்கிறது வந்து நான் காலையில என் ஃப்ரெண்டு வந்து அவங்க கிராமத்துல வந்து அழகா அஞ்சு இலையில போட்டு வச்சிருந்தாங்க சோ அதனால நான் இந்த வாட்டி ட்ரை பண்ணேன் ஆமா சோ அப்பதான் எனக்கும் ஸ்ட்ரைக் ஆச்சு ஆமா இல்ல நம்ம வீட்லயுமே அஞ்சு இலை போடுவாங்களா அப்படின்னு அது காரணம் இருக்கு அந்த அஞ்சு இலைங்கிறது பஞ்சபூதத்தை குறிக்குது பொதுவாவே பொங்கல் நாளே நம்ம வந்து இயற்கைக்கு நன்றி சொல்றதுதான் நம்ம வந்து தமிழர்கள் வந்து ரொம்ப பின்னோக்கி பார்த்தா நம்ம இயற்கையை தான் அப்படி வந்து விழுந்து விழுந்து வணங்கணும் காரணம் நம்மளோட இந்த வாழ்வியலோட ஒத்து போறது இந்த இயற்கை தான் அதாவது பஞ்சபூதங்கள் அதாவது நிலம் நீர் காற்று ஆகாயம் நெருப்பு இந்த பஞ்சபூதங்களை வணங்கி ஏன்னா விவசாயத்துக்கு முக்கியமான விஷயம் சூரியன் அதனால இது வந்து நம்ம சூரிய சூரியனுக்கு வந்து இதெல்லாம் காமிச்சு ஆரத்தி எல்லாம் காமிச்சு வணங்கும் இந்த வட்டி நான் புதுசா பண்ணேன் ஆமா அது இல்லாம வாசல்ல போய் சூடும் கம்மி நான் எப்போ சாமி ரொம்ப தான் காமிப்ப என்ன வாசல்ல போய் காமிங்கிறாரு குளிர்ல சூரியன் எல்லாம் இல்ல ரொம்ப ஒரு மாதிரி கிளவுடியா தான் இருந்துச்சு பட் ஆனா அதான் சூரியன் இருக்காரு காமி அப்படின்னு ஆமா ஏன்னா காலைல எழுந்து சூரியனை கும்பிட்டு தான் நம்ம எல்லா வேலையும் ஆரம்பிக்கிற ஒரு வழக்கமும் தமிழர் பண்பாடுல இருந்து சோ அதனாலதான் என்ன சொன்னா சூரியனுக்கும் காட்டு ஏன்னா கிராமத்துல அப்படிதான் கொண்டாடணும் அந்த அஞ்சு இலைங்கிறது இந்த பஞ்சபூதத்தை குறிக்குது இல்லையா சோ ஏன்னா வந்து நம்ம ஒரு விஷயம் நம்ம வந்து இயற்கையை வந்து கடவுளா மதிச்சது காரணம் அந்த பஞ்சபூதத்தையுமே நம்ம வந்து ஒரு கடவுளா தான் இப்ப நெருப்புனா அக்னிதேவன் தேவன் ஆகாயம்னா சூரியன் சோ நிலம்னா பூமாதேவி இந்த மாதிரி ஒவ்வொரு இயற்கைக்குமே ஒரு கடவுளை நம்ம இது பண்ணிட்டு அவங்கள வணங்கிட்டு தான் வந்தோம் சோ அதனால வந்து ஒரு இயற்கை சார்ந்த இந்த பண்டிகைங்கிறதுனால அந்த எவ்வளவு தூரம் அதை வந்து நம்ம அடாப்ட் பண்ணிட்டு ஒரு கிராமத்து மனத்தோட கொண்டாட முடியுமோ அப்படி கொண்டாடணும்னு நம்ம முயற்சி பண்ணோம் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா வந்து பொங்கலுக்கு வந்து கண்டிப்பா குக்கர்ல வைக்க கூடாது வெங்கல பானை எல்லாம் வைக்கணும்னு ஒரு வெங்கல பானை வாங்கி வச்சுட்டா ஆனால் நம்ம ஊரில் வந்து இஞ்சி கொத்து மஞ்சள் கொத்துலாம் கட்டுவோம் ஈஸியாக கிடைக்கும் ஆனால் இங்கே அப்படி கிடைக்கல ஸோ அதனால் இஞ்சியும் மஞ்சளும் வாங்கி ஒரு கயத்தில் கட்டி கட்டி அதுக்கப்புறம் வந்து மாவில் இல்லை தோரணம்லாம் அந்த இது கொஞ்சம் அழகாரலாம் பண்ணி பட்டையெல்லாம் அடிச்சு விட்டு குக்கரில் வச்சா சாரி வெங்கலப்பானையில் வச்சா எங்கள் வீட்டில் வந்து எலக்ட்ரிக் ஸ்டவ் தான் ஸோ அதில் வந்து சூடு அவ்வளோ போயிட்டு வர மாட்டுது ஏன்னா வந்து பொங்கி வரணும்னா அவ்வளோ ஹீட்டு தேவைப்படுது ரொம்ப நேரம் வெயிட் பண்ணோம் எல்லா சமையலும் சீக்கிரம் பண்ணிட்டா இந்த பொங்கல் பொங்கி வரதுக்கு அவ்வளவு நேரம் வெயிட் பண்ணுவோம் இன்னைக்கு ஆக்சுவலா வந்து ஒரு இதே கேஸ் இருக்கா கொஞ்சம் சீக்கிரம் வந்துருக்கோம் பெரிய பாத்திரம் இல்ல கீழே இருந்ததுனால பொங்கும் போது அவ்வளவு மேல வாடா 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 இருந்துட்டு இருக்கோம் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு போன வருஷமும் தான் ஆச்சு அது தான் வந்து கொஞ்சம் நாங்க வந்து படைக்கிறது வந்து லேட் ஆனிச்சு மத்த விஷயம் எல்லாமே வந்து நல்லாவே முடிஞ்சுது முடிஞ்சது கரும்பு வந்து எப்பவுமே இந்தியன் ரசில் செக் பண்ணுவோம் இந்தியன் ரசில் வந்து சின்ன சின்னதாக கிடைக்கும் இந்த வாட்டி வந்து பெரிய பெரிய கரும்பு வந்து அந்த இன்டர்நேஷனல் க்ளாஸ்லே கிடச்சிது ஸோ அதனால அதை பார்க்கும் போது ஜாலியாக ஆகிடுச்சி ஆமாம் ஏன்னா வந்து போன வந்து இவ்வளோதான் இருக்கும் கரும்பு அது அவ்வளோ தான் கிடைக்கும் நம்ம பார்த்தாலுமே ஆனால் இந்த தடவை வந்து ஒரு ஆல்மோஸ்ட் முழு கரும்பு ஒரு சின்ன கரும்பே வந்து ரெண்டு கரும்பு கிடச்சிது அது கொஞ்சம் வந்து ஓகே நம்ம வந்து அந்த பொங்கல் ஆத்தென்டிக்காக கொண்டாடுறதுக்கு உபயோகமாக இருந்தது பொங்கல் வந்து தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை எல்லா இடத்துலையுமே கொண்டாடுவாங்க கேரளாவில் கொண்டாடுவாங்க கேரளாவில நிறையா வந்து நம்மளை அடாப்ட் பண்ணுவாங்க காலம் காரணம் வந்து சேர மன்னர்கள் அந்த ஆண்ட பகுதிங்கிறதுனால நிறைய வந்து தமிழ் சார்ந்த பண்டிகையுமே வந்து அவங்க வருஷனில் இருக்கும் ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம இங்கே பொங்கல் கொண்டாடுறோம்ல கேரளாவில் கொண்டாடுவாங்க ஆந்திராவில் மகர சங்கராந்தி நார்த் இந்தியாவில் நிறைய இடத்துல அந்த மகர சங்கராந்தி அப்படின்னு கொண்டாடுவாங்க சூரியன் வந்து அந்த மகர நட்சத்திரத்துக்கு போகிற ஒரு தினத்தை வந்து அவங்க கொண்டாடுவாங்க பஞ்சாபில் மகின்னு கொண்டாடுவாங்க இந்த மாதிரி இந்தியா முழுவதும் வேறு வேறு இடத்துல வந்து வேறு வேற பேர்களில் கொண்டாடிட்டு இருக்காங்க ஆனால் வந்து அடிப்படை காரணம் வந்து ஒன்றா தான் இருக்கும் என்னென்னா வந்து விவசாயத்துக்கு நன்றி சொல்கிறது விவசாயிகளுக்கு நன்றி சொல்லுது ஏன்னா அவங்க இல்லைன்னா நம்ம இங்கே கிடையாது நம்ம வந்து எங்கே வேணாலும் எது எந்த வேலை வேணாலும் பார்த்துலாம் அதில் பெருமை கிடையாது ஒரு விவசாயிங்கிறது தான் பெருமை ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காகவே வந்து இந்த தைப்பொங்கலை சிறப்பாக கொண்டாடணும் அவங்களுக்கு வந்து ஒரு நன்றி சொல்கிற ஒரு பண்டிகையாக இது இருக்கணும் அப்படின்னு தான் இது கொண்டாடணும் முக்கியமாக வந்து யூஸ்வலாக அந்த பழம் வச்சு தான் படைப்போம் இந்த தடவை வந்து கூட காய்கறியும் வச்சு படைத்தோம் ஏன்னா வந்து கிராமத்தில் தான் படைத்தோம் ஸோ அதனால வந்து காய்கறி பழங்கள் அந்த மாதிரி வந்து இலையெல்லாம் அஞ்சு இலை போட்டு அப்புறம் நடுவில் வந்து பெரிய இலை போட்டு இந்த மாதிரி வந்து படைச்சி நல்லா கொண்டாடணும் இது வந்து நீங்க எப்படி வந்து தை பொங்கல் உங்க வீட்டுல கொண்டாடினீங்க இல்ல உங்க கிராமத்துல உங்க சிறு வயதுல மறக்க முடியாத பொங்கல் எல்லாம் வந்து கமெண்ட்ஸ் சொல்லுங்க நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் எல்லாருக்கும் மீண்டும் ஒரு முறை வந்து தை வாழ்த்துக்கள் உங்களுக்கு நம்மளோட வீடியோ பிடிச்சிருச்சா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் ஐக்கனும் தட்டி விடுப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் நன்றி